முல்தானி மிட்டியில் என்னென்ன நன்மைகள் இருக்கா அப்படின்னா, முல்தானி மிட்டி நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றும். இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து சின்ன சின்ன போர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி இருக்கும், அந்த போர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரிங் பண்ணும், அதை வந்து சுருங்க வைக்கும். அதுக்கடுத்து என்னன்னா, நம்ம ஃபேஸில் வந்து ஆக்னி பிம்பிள் அது மாதிரி இருந்தால் வந்து அது வந்து போயிடணும். அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிலியாக இருக்கும், அது மாதிரி நம்ம முத்தனை விட்டு போடும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முல்தானி மிட்டியோட பெனிஃபிட் என்னென்னும், முல்தானி மிட்டி என்னென்ன ப்ராப்ளம்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல், நான் உங்கள் ஷேரா. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஒத்துக்குமேன்னு சொல்ல முடியாதுல்ல, சில பேருக்கு ஒரு ப்ராடக்ட் ஒத்துக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ப்ராடக்ட் ஒத்துக்கலாம், அது மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஃபேஸ் வாஷ் ஒத்துக்காமல் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சோப்பே ஒத்துக்காது, அது மாதிரி இருக்கவங்க நம்ம முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். முன்னாடி காலத்துலலாம் அந்த முல்தானி மிட்டி இருக்குல்ல, முல்தானி மிட்டி அதை வந்து அந்த காலத்தில் மன்னர் காலத்துலலாம் சோப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த கெமிக்கல் எதுவுமே இல்லாதனால, இது ஒரு மண்ணுனால இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே ஏற்படுத்தாது. ஸோ முல்தானி மிட்டி ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. நான் என்னை ஃபேஸுக்கு நெக்குக்கு மட்டும் போடுறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சோன்னு என்ன எடுத்துக்கலாம்னா, மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இதுவே பாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஞ்சளை விட்டலாம், இல்லை இது மாதிரி கொஞ்சம் மஞ்சள் போடுறதுனால அவ்வளோ முகத்தில் பிடிக்காது. ஸோ நான் கம்மியாகவே மஞ்சள் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து தயிர் எடுத்துக்கலாம். இது நீங்கள் அதிக குவான்டிட்டி செஞ்சு பாடி ஃபுல்லாக போடணுன்னா கூட இதே கன்சிஸ்டன்சியில் செய்யலாம். ரொம்ப வந்து தண்ணியாக செஞ்சிங்கன்னா உங்களால் நீங்கள் குளிக்கும் போது அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து கெட்டியாக இருக்க கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நான் பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கனால ஃபேஸில் ரொம்பவே நல்லா ஓட்டும், அதனால தான் குளிக்கும் போதே இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஸ்கின்ல ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஓட்டினீங்கன்னா நீங்கள் குளிக்கும் போது அப்படியே வந்து ஃபுல்லாக கீழே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இது மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியில் பண்ணும்போது நல்லாவே ஓட்டும். இப்போ வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். இது அப்ளை பண்ணும்போது என்னென்னா, கீழ் நோக்கி வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் நல்லா மேல் நோக்கி நல்லா மசாஜ் மாதிரி தேங்க, நீங்கள் குளிக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் அந்த முல்தானி மெட்டியோட எல்லா எஃபெக்ட்டுமே உங்கள் பாடிக்குள்ளே போகும். இதை நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேஸ் மட்டும் நல்லா ஷைனிங்காக இல்லாமல் பாடியுமே நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் போர்ஸ்னால் என்னென்னா சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அது மாதிரி என்லார்ஜான ஓட்டைகளை எல்லாத்தையும் இது என்ன பண்ணுன்னா சுருங்க வைக்கும். அந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து என்னென்னா, பட்டைப்பொடி அதாவது சின்னமன் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நான் எடுத்திருக்கேன். இது ஆக்னி போஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். இது வந்து நீங்கள் பட்டைப்பொடி இதுவரை ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் ஆக்னி போஸுக்கு தெரிஞ்ச ஒரே ரெமெடி லெமன் தான். லெமன் வந்து நல்லாவே க்யூர் பண்ணும். ஸோ அதோட சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதோட ஒரு 4 டிராப்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா கம்மியாகவே எனக்கு போகுது, ஏன்னா பிம்பிள் ஆக்னியில் போகிறதுனால அந்தந்த இடத்துல மட்டும் நான் வைக்க போகிறேன். மொத்தமாக நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, எங்கெங்கே எனக்கு வந்து தேவையான பிளேஸோ அந்த இடத்துல நான் போடுறேன். இப்போ வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பட்டை போட்டிருக்கனால ஸ்மெல் ஒரு ஆளுக்கு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பிடிக்காது. எனக்கு இந்த பட்டை ஏலக்காய் ஸ்மெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ எனக்கு மூக்கில் வந்து ஒரு சின்ன பிம்பிள் இருந்தது. ஸோ நான் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ரேண்டமாக அங்கங்கே சின்ன சின்ன ஸ்கார்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிம்பிள் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் உங்களுக்காக காட்டுறதுக்காக அங்கங்கே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் நைட்டு போட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து பிம்பிள் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும், அதோடய வீரியம் கம்மியாகும். ஸோ இது வந்து டக்குன்னு நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அதுவே உதிர்ந்துடும். அதுக்கடுத்து என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஃபேஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். பிளாக் ஹெட்ஸ்னால் என்னென்னா நம்மளோட ஃபேஸில் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும்.
அங்கே அந்த இப்போ பிம்பிளுக்கு மேலே கருப்பு கருப்பாக இருக்கும். அது மாதிரி அது பிளாக் ஹெட்டு. ஒயிட் ஹெட்னா என்னென்னா அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். லேடிஸ் ஸ்மால் பம்ப்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஹீட் பாயில் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் வந்து இது மூலமாக போயிடும். அந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் நீக்கிறதுக்கு ஒரே வழி வந்து ஸ்க்ரப்பு தான். ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் போகும், நல்லா போகும். ஸோ வந்து நான் முல்தானி மிட்டி அதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு வந்து கொஞ்சம் நெருநெருப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம அதை அழுத்தி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நல்ல ஸ்க்ரப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஜீனி இருக்குல்ல, அந்த ஜீனியையும் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்ச இதில் பண்ணலாம், கன்சிஸ்டன்சியில். நான் வந்து கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு நீங்கள் லிக்விட் எடுத்தீங்கன்னா ஜீனி கரைஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் பண்ணும்போது ஜீனி தண்ணி ஊற்றிட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இன்னும் கெட்டியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். நம்ம முன்னாடி பண்ணப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே, முன்னாடி நம்ம பண்ண ரெமிடியில் வந்து நல்லாவே க்ளோ கிடச்சிது, இந்த மூக்கில் அதில் நல்லா ஷைனிங் கிடச்சிது. ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லாவே எல்லா மூக்கில் தான் மோஸ்ட்லி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நல்லாவே வந்து நல்ல மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அந்த அரிசி மாவு நெருநெருப்பு தன்மையாக இருக்கனால அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் போயிடும். ஸோ எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கும்னா சீக்ஸில் வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு நோஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த நாடி சொல்லுவாங்கள்ல அந்த நாடியிலே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த பிளேஸ்லாம் நல்லா அந்த அரிசி மாவு, அப்புறம் லெமன், அப்புறம் சுகர் எல்லாமே போகி அந்த இடத்துல இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை நீக்கிறோம். ஸோ மெயினாக வந்து மூக்கில் வந்து அதிகமாக தேங்க. ஸோ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்த பெனிஃபிட் என்னென்னா, ஃபேஸில் இருக்க ஆக்னி பிம்பிள்ஸ். இப்போ உள்ள எல்லா பேருக்குமே, டீனேஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஃபேஸில் வந்து அதிகமாக பிம்பிள் வருது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்து இந்த முல்தானி மிட்டி யூஸ் பண்ணுறது அதிக காஸ்ட்டே கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம பிம்பிளை வந்து க்யூர் பண்ணிடலாம். ஸோ முல்தானி மிட்டி பிம்பிளை எப்படி க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அதே மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது எந்த பவுல்னால், நம்ம பட்டை போட்டோம்ல, பட்டை பொடி போட்டு அந்த சினமன் பவுடர் ப்ளஸ் முல்தானி போட்டோம்ல, அந்த பவுல் தான். ஸோ அங்கே பேலன்ஸ் இருந்தனால நான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முல்தானி மிட்டி போடுறேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, சன் டேனாக இருந்தாலும் சரி, பிம்பிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீக்கிற ஒரு சொல்யூஷன் என்னென்னா கடலை மாவு. எல்லாருக்குமே தெரியும், ஒரு எல்லாருமே நார்மலாக வந்து கடலை மாவு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கடலை மாவில் அவ்வளோ பெனிஃபிட்டான விஷயங்கள் இருக்குது, நம்ம ஸ்கின்னை நல்லாவே ரேடியண்ட்டான ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை கொண்டு வரும். ஸோ நான் கடலை மாவை அதுக்கடுத்து நம்ம லெமன் ஜூஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச லெமன் ஜூஸே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன்னா, லெமன் ஜூஸ் இப்போ ஒரு அளவுனா அதில் வந்து 3/4 லெமன் ஜூஸும் 1/4 தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக லெமன் ஜூஸ் போட்டாலும் சம்டைம்ஸ் வந்து லெமன் வந்து ஆசிட் இருக்கனால நமக்கு பிம்பிளுக்கே அது வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அதை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். கடல் மாவு எப்படின்னா, கொஞ்சம் நேரம் நீங்கள் தண்ணி, சம்டைம்ஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டீங்கன்னு ஃபீல் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த கடலை மாவுலாம் ஊறி பெருசாகிடும். ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். நீங்கள் சப்போஸ் தண்ணி அது மாதிரி கம்மியாக ஊற்றிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வைங்க, நல்லாவே கெட்டியாக கிடச்சிரும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் அந்த சினமன் பவுடர் போட்டேன்ல, அப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து நான் இந்த ரெமெடி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குன்னா, அந்த கன்சிஸ்டன்சியிலிருந்து தான் நமக்கு வந்து பிம்பிள் இப்போ நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் இருக்கும் ஃபேஸில், ஸோ காயம் லேட் ஆகும், ரொம்ப நேரம் முகத்தில் பிடித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம கையில் அப்ளை பண்ணும்போது கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கையிலேருந்து கூட நிறைய பாக்டீரியா வந்து நம்ம பிம்பிள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மெதுவாக அப்ளை பண்ணுங்க, ஜென்டலாக. பிம்பிள் வந்தாலே அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது,
இது மாதிரி மைல்டான, இதில் நம்ம எந்த வித இதுவும் நம்ம சேர்க்கல, மைல்டான ஃபேஸ் பேக் வந்து நம்ம போடலாம். இது எந்த விதமான சைட் எஃபெக்டே நமக்கு ஏற்படுத்தாது. ஸோ ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் உங்களுக்கு எங்கெங்க பிம்பிள் வருது அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நெக்கில் கூட பிம்பிள் வரும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லேயே நல்லா வந்து ஜென்டிலாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அவர்டு பொசிஷன்லேயே பண்ணுங்கள், டவுன்வர்டில் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கின்னும் அதே மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அவர்ட் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டனாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஃபேஸ் மாஸ்க்கே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். முல்தானி மிட்டியோட ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லிடலாம். முல்தானி மிட்டியோட ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிலில் போக்கும், ஆக்னி ப்ராப்ளம்ஸ் போக்கும், அப்புறம் வந்து நம்ம ஃபேஸில் அந்த கருமை எல்லாத்தையும் போக்கும், நம்ம பிரைட் ஸ்கின்னை வந்து இன்டியூஸ் பண்ணும், ரேடியன்ட் ஸ்கின் நம்ம கொடுக்கும், க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும் அப்படின்னு ஸ்கின் பிரச்சனை மொத்தி எல்லாமே நமக்கு வந்து முல்தானி மிட்டி சரி பண்ணி கொடுக்குது. ஸோ முல்தானி மிட்டி என்னென்னா, காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிற ஒரு பொருள். அதுக்கடுத்து முல்தானி மெட்டின்றது என்னென்னா, அது ஒரு மண், அது வந்து அந்த மண்ணை வந்து அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான், இந்த கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். அந்த முல்தானி மெட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆயுர்வேத கடைகள் இருக்குல்ல, அந்த ஆயுர்வேத கடைகளை நம்ம வந்து வாங்கலாம். அது வந்து இப்படி இருக்குன்னா, கட்டி கட்டியாக இருக்கும், உடச்சிருக்க மாட்டாங்க, கட்டி கட்டியாக இருக்கும், அது நம்மளே பொடி பண்ணிக்கலாம். அது மாதிரி வாங்கும்போது இன்னும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.